பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமர்ஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். சென்னை டி நகரில் உஸ்மான் சாலையில் இருந்து ரங்கநாதன் தெரு செல்லும் வழி ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் அஷ்பாக் அளித்த தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் ஆயுத பூஜை இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அடுத்த மாதம் தீபாவளி நெருங்க இருக்கிறது. இந்த பண்டிகை காலங்களில் சென்னையின் பிரதான பகுதியாக திகழக்கூடிய, அதாவது ஜவுளி விற்பனையில் பிரதான பகுதியாக திகழக்கூடிய தீநகரில் பண்டிகை காலங்களின் போது கூட்டம் அலைமோதுவது வழக்கம். தற்போது கொரோனா பரவல் காரணமாக இந்த தீநகரில், அதுவும் குறிப்பாக ரங்கநாதன் தெரு பகுதியில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கொரோனா பரவலை தடுக்கும் விதமாகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாகவும் இந்த ரங்கநாதன் தெரு ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த தெருவனுடைய ஆரம்பத்திலேயே போலீசார் முகாமிட்டு அவர்கள் உள்ளே வரக்கூடிய பொதுமக்கள், பொருட்கள் வாங்க வரக்கூடிய பொதுமக்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கிறார்களா, முறையான முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா உள்ளிட்டவற்றை சோதித்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு சானிடைசரும் போலீசார் வழங்கி அவர்கள் நோய் கிருமியை பரவுவதை தடுக்கும் வகையில் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். பேரிகேடு அமைக்கப்பட்டு ஒரு வழியில் பொதுமக்கள் செல்வதற்கும் பொருட்களை வாங்கிய பின் மறு வழியில் வருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நம்முடன் ஒரு வியாபாரி இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ஐயா, உங்களுடைய பேர் என்ன? இந்த கொரோனா பரவல் காரணமாக இப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ரங்கநாதன் தெருவில் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் சார், என் பேர் தமிழ், நான் 20 வருஷமாக இருக்கேன். என் தாய்நாடு, தாய் பூமி, சோறு போடுற பூமி தான், புண்ணிய பூமி கூட சொல்லலாம். போலீஸ் நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க, பக்காவான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. திருட்டு பயம், கொரோனா பயத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அழுமையாக எடுத்திருக்காங்க. பட்டு ஜனங்கள் வந்து ஏற்றுக்கிற பக்குவத்தில் இல்லை. ஏன்னா ஒரு வழி பாதையில் தான் நான் போவேன்ற மாதிரி அந்த மனப்பக்குவம் இல்லை. நம்ம ஜனங்கள் இங்கே எச்சில் துப்பாதேன்னா அங்கே எச்சில் துப்புவாங்க, உங்களுக்கே தெரியும். இங்கே சிறுநீர் கழிக்காத நாங்கள் சிறுநீர் கழிப்பாங்க, தெரிஞ்ச விஷயந்தான். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் காவல்துறை முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட 100% உழைப்பை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எந்த சோர்ந்து போகலை. ஆனால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு இன்னும் வரலை. இன்னும் தீபாவளிக்கு இன்னும் 20 நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 20 நாட்களுக்குள்ளே இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க காவல்துறைன்னு தெரில. சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள்லாம் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்கலையா, அது 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகலையான்னு எனக்கு சொல்ல தெரில. தற்போது இந்த வியாபாரி கூறியது போலவே தீபாவளி அடுத்த மாதம் வர இருப்பதால் அதனை அந்த கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக போலீசார் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். இருந்தாலும் இந்த முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பது பொதுமக்கள் பக்கமே இருக்கிறது. பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் மட்டும்தான் இந்த கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்பதை நியதி. சென்னை தீநகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக அஷ்பாக். நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியை விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.